பாலிடிக்ஸா? நல்லதாங்க, வாழ்த்துக்கு தெரிவிக்கிறேன். நான் அதுக்கு சொல்றது நான்லயே இல்லங்க, எனக்கு இருக்கிற ஷூட்டிங்க்கு டைம் இல்ல. அப்புறம் எங்க நான் பிரச்சாரம் எல்லாம் போறது? நடுவுல வந்து நான் நடிச்சுதானே, நான் சொன்னா நான் அந்த பார்ட்டி சேர்ந்துருக்கேன்னு. ஆமா, ஐ ஹவ் ஆல்வேஸ் விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட், போத் ஆஃப் தெம். நான் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிறதா இல்ல, எனக்கு இப்ப வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. என்னங்க நான் சொல்றேன் பிரச்சனை, நான் போலண்ணே, ஷூட்டிங் இருக்கு. www.kadevidhi.shop இது போய் செக் அவுட் பண்ணுங்க, பாருங்க. அண்ட் யூ கேன் சி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் அவுட் எனி விச் வேஸ். ப்ளீஸ் டூ தட். வந்து நம்ம கடைவிதி வந்து இனாகிரேஷனுக்கு வந்திருக்கோம். அண்ட் இட்ஸ் ரியலி ஹாப்பி பிகாஸ் இன்னைக்கு என் பிறந்தநாள். அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து இன்னைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே கடைவிதின்னு பார்க்கும்போது வந்து பிசிக்கலி சேலஞ்ச், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், பிசிக்கலி டிசேபிள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கார்ட்னு சொல்லலாம். அண்ட் அப்டேட்டடாக வந்து இந்த டே அண்ட் ஏஜில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து டெக்னாலஜி தான் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் பண்ணி, அவங்க செல்ஃபாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி, அவங்களே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் பார்க்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோம்மேட் அண்ட் அவங்களே வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். ஸோ அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் தி ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் செல் இட் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இவங்களை, பிகாஸ் இந்த மாதிரி நல்ல விஷயம் வந்து பொதுவாக செலிபிரிட்டி சொன்னால் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு ஜாஸ்தி மைலேஜ் வரும். ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக. ஸோ கண்டிப்பாக ஐ அர்ஜ் எவ்ரிபடி ஹூ இஸ் வாட்சிங் திஸ், ப்ளீஸ் ஹெல்ப் தம் அவுட் விச் வே யூ கேன். அண்ட் இது பெருசாக ஒன்றும் இல்லை, என்னென்னா வந்து வேர் எம்பவரிங் பீப்புள் ஹூ கான் பி எம்பவர்ட் நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் எனிபடி கேன் டூ எனி திங், தட்ஸ் ஒன்லி த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங். ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஒரு டிசேபிள் ஆனால் இது இதில் நம்மளால் பண்ண முடியாதான ஒரு வார்த்தை வரக்கூடாது, கண்டிப்பாக எல்லாரோடையும் முடியும். அண்ட் ஐ வாண்ட் கங்க்ராச்சுலேட் ஜே ஆன் திஸ் அமேசிங் வெஞ்சர் தட் யூ ஸ்டார்டட் ஆஃப். அண்ட் I don't think celebrities are required for good people like you, because I think these kind of people are existing everywhere, and it's just that you guys haven't come out in the forefront and you require somebody to push you out in the forefront. So I wish you all the very best, and I wish the entire team all the very best. Thank you so much. Tell us something about your next project. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தெலுங்குல தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஒரு மூணு ப்ராஜெக்ட் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு தமிழ் வரணும். அங்கே வந்து சந்தீப் கிருஷ்ணோட ஒரு ரெண்டு ஒரு பதை அப்படி ஒரு படம், அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ் பண்ண இன்னொரு படம் வந்து ரமேஷ் வர்மா ப்ரொடக்ஷனில் வந்து டார்லிங் சுவாமின்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டரில் தெலுங்கு படம் போயிட்டுருக்கு. ஸோ அவர் போயிட்டுருக்கு. மேடம் ரொம்ப முக்கியமா வந்து இதோட நீங்க மாடல் பாத்தீங்கன்னா வந்து they just have, they're sitting next to the cart. ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பில்டர்ஸ், பிக் பில்டர்ஸ், இல்லாட்டி காமன் ஏரியாஸ், பப்ளிக் ஏரியாஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து வே தே கேன் ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் தே கேன் செல் தி ப்ராடக்ட்ஸ். தே டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் எல்ஸ். அண்ட் ஒரு ப்ராடக்ட் அவைலபிள் இல்லாட்டி கூட நீங்கள் அங்கே ஒரு யூபிஐ, அந்த நாட் யூபிஐ ஓடி கரெக்ட் பார் கோட் இருக்கு, கியூஆர் கோட் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணி அந்த ப்ராடக்ட் இல்லாட்டி கூட தே பி ஏபிள் டு கெட் டு யூ லேட்டர் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் இஃப் எனி பில்டர்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் ஹெல்ப் தம் அவுட். ஆல் திஸ் இஸ் ஆல் ஸ்மால் திங்ஸ், ஒரு ஹியூமானிட்டி பேஸில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது அதிகமாக நம்மளுக்கு ஒன்றும் பெருசு ஒரு வேலை இல்லை, ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் அதுக்கு வாய்ப்பு கொடுங்க.